உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன போனையே எடுக்க மாட்டேங்கிறான். ஏய், அதான் வந்துகிட்டு இருக்கல்ல, எதுக்கு போன் அடிச்சுட்டு இருக்க? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கும் சமைச்சு போடுறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கனா? நான் என்ன இந்த வீட்டு சமையல்காரியா? யார் சொன்னது? நீ ஆசை பொண்டாட்டி. இப்படி ஆசை காட்டிதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? நீங்க வரீங்க, சாப்பிடுறீங்க, அப்புறம் பிரகதியோட ரூமுக்கு போயிடுறீங்க. நான் இங்க கிச்சன்ல கொசு கருப்பாம்பூச்சியோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். இதெல்லாம் டெம்பரவரி தான சர்மிளா. நம்ம நினைச்ச காரியத்தை முடிச்சிட்டா அடுத்து நீ இருக்க போற இடமே வேற தானே? அது நடக்கும்போது நடக்கட்டும். அதுக்கு முன்னால பொண்டாட்டி கொசுக்கடியில படுத்திருக்காளே, அவளை போய் பாப்போம், ஆறுதலா நாலு வார்த்தை பேசுவோம்னு நீங்க என்னைக்காச்சும் நினைச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஓன் நினைப்பாதான் இருக்கேன். வந்து பாக்கணும், உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படாத நாளே இல்ல. ஆனா என்ன பண்றது, நான் வந்து பார்த்து பேசுறத வேற யாராவது பாத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. சின்ன சந்தோஷத்துக்காக நான் பெரிய வாழ்க்கையை இழக்க விரும்பல சர்மிளா. உன்னை என் பக்கத்துல ராணியா எப்ப உட்கார வைக்கிறனோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. அது வரைக்கும் ஒரு நடப்பணமா தான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க என் கூட இல்லனாலும் பரவாயில்ல, ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த பிரகதி கூட இருக்கிறத என்னால பொறுத்துக்க முடியல. எனக்கு பிடிச்சா நான் அவ கூட இருக்கேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் அவளுடைய புருஷன், அவ கூட தான் இருக்கணும். வேற வழி இல்ல சர்மிளா. சொத்து கைமாறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ பிளீஸ். எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ பசியில இருக்கா. நல்ல முருவலா ரெண்டு கீ ரோஸ்ட் போட்டு புதினா சட்னி வெங்காய சட்னி பண்ணி எடுத்துட்டு வா. என் பொண்டாட்டி பசி தாங்க மாட்டான். எனக்கு நீ புருஷனா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்காக நீ கிச்சன் பக்கம் வந்து உன் கௌரவத்தை கெடுத்துக்காத. நீ ஜமீனோட வாரிசாக போறவன். நாளைக்கு இவ வெளியில போய் அவர் எனக்கு தெரியும், அவர் என்ன தேடி வருவாருன்னு கதை கட்டி விட்டுருவா. நீ எல்லாரையும் சரிசமமா நடத்த பாக்குற, ஆனா அதுக்கான தகுதி இவளுக்கு எல்லாம் இல்ல. ரூம்க்கு வர சொல்லி ஆர்டர் போடு. நம்ம சொல்ற வேலையை செய்யறதுக்கு தானே இவங்க இருக்காங்க. நான் உனக்காக தான் வந்தேன், இல்லனா நான் எதுக்கு இங்கெல்லாம் வரப்போறேன்? சரி வா போலாம், சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. இவ இங்க இருந்தா ஜமீன் ராணியா யாரு உட்கார்றதுன்னு பிரச்சனை வரும். அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா இவ இருக்கவே கூடாது. இவங்க எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றாங்க? என்னடா இப்பதான் எடுத்த மாதிரி பேசின, அப்புறம் எடுக்கலன்னு சொல்ற? டக்குன்னு போன் எடுத்துட்டேன்னு கேட்டதும் எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. இப்பதான் எனக்கு வேலையே முடிஞ்சு, எல்லாம் தூங்கிட்டு இருந்தா. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம்
அந்த போனை நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கால் பண்றேன். சரி, சீக்கிரமா எடுத்துட்டு போன் பண்ணு, நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரிக்கா. ஒரு பழைய போனுக்கு, அதுவும் ரிப்பேர் ஆன போனுக்கு ஏன் தான் இப்படி அவசரப்படுறாங்கன்னு தெரியலையே. தூங்கிட்டாங்க, எடுத்துடலாம். ஒரு எலியை ரொம்ப நேரமா ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதை பிடிக்கதான் போராடிக்கிட்டு இருக்க. எலியா?